ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கேள்வி நேரம், க்வெஸ்சன் ஹவர். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் முதலாம் அத்தியாயம் முதல் 17 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவருடைய கிருபையினாலே பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். ரட்சிப்பின் செய்தியை கேட்ட பலர் கேட்கும் கேள்விகள் சில உண்டு. எனது கேள்விகள் அனைத்திற்கும் திருப்தியான பதில் பெற்றுக்கொண்ட பின்னரே நான் மீட்கப்படுவேன் என்று சொல்லுபவர்கள் மீட்கப்படுவது அரிது. ஏனெனில் வெறும் தலையறிவு ஒருவரை மீட்டுவிடாது. மின்சாரத்தை பற்றி முழுவதும் விளங்கிய பின்தான் மின்விளக்கை பயன்படுத்துவேன் என்று சொல்லுவது மதியீனம் அல்லவா? பொதுவாக கேட்கப்படும் கேள்விகளுக்கும் சாக்குகளுக்கும் இதோ திருமறையில் இருந்து சில விடைகளை தருகிறேன். 6 கேள்விகளை மாத்திரம் இன்று நாம் தியானிப்போம். பொதுவாக மக்கள் கேட்கும் கேள்வி, எனது மார்க்கம் எனக்கு போதாதா? இட்ஸ் நாட் மை ரிலிஜியன் எனஃப் ஃபார் மீ. இயேசு சொன்னார் மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள். மனம் திரும்பி, நம்முடைய மார்க்கம் போதாது, நமக்கு மனம் திரும்புதல் வேண்டும், அதாவது மன மாற்றம் வேண்டும். இன்னொரு விதத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்னப்பட்ட ஒரு மார்க்கவாதியினிடத்திலே இப்படி சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எனவே மார்க்கம் போதாது, மாற்றம் வேண்டும். 2, நான் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் முடிந்த அளவு நன்மையே செய்து வந்தால் போதாதா? இதுவும் அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 16:15 இப்படி சொன்னார், நீங்கள் மனிதர் முன்பாக உங்களை நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுளோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் கொஞ்சம் கூட தன்னலமற்றவர்களாக நாம் நடிக்கலாம், ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் எல்லா மனிதருக்கும் ஓரளவுக்காவது தன்னலம் இருக்கத்தான் செய்யும். ஒரு நாளிலே அமெரிக்காவில் உள்ள பிரபல ஜனாதிபதியாகிய ஏப்ரஹாம் லிங்கன் அவர் தன்னுடைய நண்பரோடு மத்தியானத்திலே வெளியே போய் கொண்டிருந்தார். அங்கே தூரத்திலே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை பார்த்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு முட்புதிரிலே சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. உடனே ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி அங்கே போய் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த முள்ளையெல்லாம் அகற்றிவிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை குதித்து சந்தோஷமாக ஓட செய்தாராம்.
அப்பொழுது அவர் திரும்ப வாகனத்தில் ஏறின உடனே ஆபிரகாம் லிங்கனுடைய நண்பன் அவரை பார்த்து ஒன்று சொன்னாராம், இதனால்தான் நான் சொல்லுகிறேன், நீ தன்னலமற்றவன், இந்த ஆட்டுக்குட்டியை நீ எடுத்து விடுவதற்கு உனக்கு என்ன தன்னலம் இருக்கிறது, இப்படி ஒரு ஆள் இருக்க வேண்டுமே என்று சொன்னாராம். உடனே ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், நான் எதற்காக அந்த ஆட்டுக்குட்டியை நான் தப்புவித்தேன் தெரியுமா, அந்த ஆட்டுக்குட்டியை நான் தப்புவிக்காவிட்டால் எனக்கு இன்றைக்கு தூக்கம் வராது என்று சொன்னார். ஸோ அந்த ஆட்டுக்குட்டியை நான் தப்புவித்தது எனது தூக்கத்திற்காகத்தான் என்று சொன்னாராம். இப்படி எல்லா மனிதரிடத்திலும் ஓரளவுக்காவது தன்னலம் என்பது ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு விதத்திலே வாசிக்கிறோம், யாக்கோபு 2:10-11 யாக்கோபு 2:10-11 ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றையும் குறித்து குற்றவாளியாயிருப்பான், ஏனென்றில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனானாய். எனவே யாருக்குமே அநியாயம் செய்யாமல் நான் நன்றாகவே இருக்கிறேன் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே நாம் தவறிதான் இருக்கிறோம். எனவேதான் 1 யோவான் 1:8 நாம் இப்படி வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம். இது யாருக்கு எழுதப்பட்டது தெரியுமா? அதே நிருபத்தினுடைய 3:1 பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே என்று இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்படும் பொழுதே அவன் என்ன எழுதுகிறான், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறோம் என்று இருக்கிறது. எனவே யாருக்கும் அநியாயம் செய்யாமல் முடிந்த அளவு நன்மையே செய்தால் போதாதா என்றால் அதுவும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின் அளவிற்கு குறைவானது, அதுவும் போதாது. 3, அன்புள்ள கடவுள் எவரையும் நரகத்திற்கு அனுப்புவாரா? இதுவும் பலர் கேட்கிற ஒரு கேள்வி. இயேசு சொன்னார் மத்தேயு 7:13, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர் என்று சொன்னார். ஒருவர் சொன்னார், ஆண்டவர் God is too loving to send anybody to hell என்று சொன்னார். ஆண்டவர் யாரையும் நரகத்திற்குள் அனுப்ப முடியாத அளவிற்கு அன்புள்ளவர் என்று சொன்னார். அதற்கு பதிலாக அடுத்தவர் சொன்னார், God is too holy to allow a sinner into heaven என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு பாவியை, மனந்திரும்பாத பாவியை தன்னுடைய பரலோகத்திற்குள்ளே அனுமதிக்க முடியாத அளவிற்கு அவர் பரிசுத்தர் என்று சொன்னார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோட்சத்தை பற்றி பேசியதை விட நரகத்தை பற்றி தான் அவர் அதிகமாக அவர் பேசினார். அதனால்தான் நாம் ஆதியாகமத்திலேயே வாசிக்கிறோம், ஆண்டவர் கண்டிப்புள்ளவர், அவர் அன்புள்ளவர், ஆனால் அவர் கண்டிப்புள்ளவர். எனவேதான் பாவம் செய்த ஆதாம் ஏவாளை அவர் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள கடவுள் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அவர் பரிசுத்தம் உள்ள கடவுள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. 4, பொதுவாக கேட்க ஒரு கேள்வி, மீட்கப்பட்டுள்ளேன் என்று வேடம் போடுகிறவர்களை விட என்னை போல் சும்மா இருந்து விடுவது நலமன்றோ என்று சிலர் கேட்பார்கள். ஆனால் ரோமர் 2:5-6 இப்படி வாசிக்கிறோம், கடவுள் அவனவனுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு பதிலளிப்பார். கடவுளிடம் பாரபட்சம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு கடவுள் மனிதருக்குள் மறைந்திருப்பவற்றிற்கு தீர்ப்பளிக்கும் நாளிலே இது விளங்கும் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, யூதாசை ஏன் பார்க்க வேண்டும்? அவன் ஒரு மாய்மாலக்காரனாக இருந்தான். மற்ற 11 நன்றாக இருந்தார்கள் அல்லவா? கேட்டின் மகன் கெட்டுப்போனானே ஒழிய வேறொருவரும் கெட்டு போகவில்லை. எனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி மாய்மாலமான வாழ்க்கை நடத்துகிற ஒரு சாரார் இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி உண்மையான தேவனுக்கு முன்பாக பயபக்தியான வாழ்க்கை வாழுகிற எத்தனையோ பேர் உண்டே, அவர்களை பாருங்கள். ஏன் நீங்கள் யூதாசை பார்க்கிறீர்கள்? மற்ற நல்ல சீடர்கள் உண்டே, அவர்களை நீங்கள் பாருங்கள். இன்னொரு சாக்கப்போக்கு, 5, கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதல்ல. என்னால் மன்னிக்க முடியாதவர்கள், என்னால் விட முடியாத பழக்கங்கள் எல்லாம் ஏராளம் உண்டே என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆகவேதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும், நீ முடியவில்லை என்று சொல்கிறாயா? இல்லை, என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று இயேசு அழைக்கிறார். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக கதறினான், நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன்,
யார் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி அவன் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் முடியாமையில் கதறினான். அடுத்த வசனத்திலே அவனுக்கு பதில் கிடைத்தது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த அவருடைய ஆவியின் பிரமாணம் அவனை விடுவித்தது என்று பார்க்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். உங்களால் முடியாத விட முடியாத எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்தும் நீங்கள் உண்மையாகவே விடுதலை பெறுவீர்கள். யாரையாவது உங்களால் நேசிக்க முடியவில்லையா? உங்களுடைய இயலாமையை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நபரை என்னால் நேசிக்க முடியவில்லை என்று சொல்லுங்கள். அந்த நபரை நேசிப்பதற்கு கூட அவர் உங்கள் இருதயங்களிலே அன்பை ஊற்றுவார். கடைசியாக மக்கள் சொல்லுகிற சாக்கு போக்கு, கடவுள் தாம் விரும்புகிற நேரத்தில் என்னை மீட்க மாட்டாரோ? இல்லை, வசனம் சொல்லுகிறது, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள். நாளையை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளைய தினம் எதை பிறப்பிக்கும் என்று நீ அறியாயே? நாளை நமதல்ல, இன்றே உன்னுடைய நாள். இன்றைக்கே பரதேசு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்று இன்று, நவ் இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். டுடே இஸ் த டே ஃபார் யுவர் ரிப்பென்டன்ஸ் அண்ட் யுவர் ரிடெம்ஷன். இந்த வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லுகிறவர்களாக இருந்தாலும், மார்க்க பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், பக்தியே இல்லாத கொடூரமான பாவியாக இருக்கிறேன் என்றாலும், இந்த நாளிலே நான் உங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக ஆண்டவருடைய திருவார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்கள் பாவ பாரத்தை விட்டு நீங்கள் அவரிடம் வந்து அவரால் கிடைக்கிற சமாதானம், அவரால் கிடைக்கிற சந்தோஷம், அவரால் கிடைக்கிற விடுதலையை அனுபவிக்கும்படி அவர் உங்களை கூவி அழைக்கிறார். இப்பொழுதே அவரிடத்தில் வாருங்கள். உங்களுடைய பாவத்தை குறித்து, கடந்த காலத்தினுடைய உங்களுடைய கொடூரமான வாழ்க்கையை குறித்து பயப்பட வேண்டாம். இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஒரு நல்ல பாடல் உண்டு, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சேந்தி நீர் வாயன்று என்னை ஆளைத்தீர் என் மீட்பரே வந்தேன். இருக்கிற வண்ணமாக நீங்கள் உங்களை முன்னேற்றி கொண்டு வர முடியாது. எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே, நான் பாவிதான் ஆனாலும் ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீரதல் அல்லவோ, அதற்காக நான் வருகிறேன். என்னை மாற்றும், என்னை மாற்றிக்கொள்ள என்னால் முடியாது, நீர் என்னை மாற்றும் என்று ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, இப்பொழுதே நீங்கள் தலை வணங்கி, இப்பொழுதே நீங்கள் மண்டியிட்டு ஆண்டவரை நோக்கி, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்கள். உடனே ரட்சிப்பின் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கெடுத்து ஓடும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகாபெரிய தேவனே, அருமையான இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த யார் யார் தங்களுடைய வாழ்க்கைக்கு, பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த நாளிலிருந்து ஒரு புதிய படைப்பாக, ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மனுஷியாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறார்களோ, அத்தனை பேருக்குள்ளும் கர்த்தாவே, நிச்சயமான ஒரு மீட்பின் கிரியையை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானம், உமது சந்தோஷம், உமது கிருபை, உம்முடைய நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் ஆசீர்வாதமான மழையாய் கொட்டட்டும் என நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே அவர்களை வைத்துக் கொள்ளும், பிசாசு தொடாமல் காத்துக்கொள்ளும், உமக்குள்ளாக வளரத்தக்கதாக அவர்களுக்கு ஏதுக்களை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.